ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையணுன்ற ஒரே ரீசனுக்காக ஒரு மிடில் கிளாஸ் பையனா ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண உடனே அது படு தோல்வியாயிடுச்சு ஈவன் ஐ டிட் நாட் மேக் ஒன் ருபி அவுட் ஆஃப் இட் ஸோ அதுக்கப்புறம் எனக்குள்ள சேஞ்சஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் என் பிஸ்னஸ் மாடலில் மாத்தினேன் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ரூட் டு த ஸ்கை ராக்கெட் ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் எப்படி ரெக்டிஃபை பண்ணேன் எனக்குள்ளே பண்ண சேஞ்ச் என்ன அதுக்கப்புறம் மிஸ்டேக்ஸ் மாடலில் பண்ண சேஞ்ச் என்ன எல்லாமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் அ மி ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வாங்க இந்த வீடியோ கூட போகலாம் பாயிண்ட் நம்பர் ஒன் அனலைசிங் மை ஃபெயில் நான் எனக்குள்ளேயே நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் எப்படி வந்து ஃபெயிலியர் ஆனேன் நான் என்னையே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கோத்ரூ த்ரூ பண்ணேன் வித்தவுட் ஈகோ ஏன்னா நம்மளுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும் நம்ம பண்ணுறதுலாம் கருன்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் எல்லாமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் என்னையே வந்து கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அனலைஸ் பண்ணப்போ எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா எனக்கும் எல்லாரும் பண்ணுற காமன் மிஸ்டேக் மாதிரி ஒரு விஷயம் வந்து மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்து நம்மளுக்கு வந்து பணம் அதிகமா இல்லை நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து சாதிச்சிருக்கலாம் நம்ம நிறைய நம்ம இட கேபிட்டல் இருந்தால் நம்ம சாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை மைண்டில் ஊற்றிக்கிட்டே இருந்தது இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே லோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேன் நான் என் வாழ்க்கையிலே பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒரு முடிவா அதுவா தான் இருந்திருக்கும் பட் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஏன்னா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா நம்ம எதுக்கு காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிசினஸ் பத்தி யோசிக்கணும் இப்போ நம்ம பிரச்சனை என்ன நம்மள காசு இல்ல அதனால பிசினஸ் வந்து க்ரோ ஆகல அவ்வளோ தானே சரி இப்போ நான் காசு இருக்கிற மாதிரி நான் என்ன இமேஜின் பண்ணிக்கிட்டேன் இப்போ என்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்கிற மாதிரி நான் இமஜின் பண்ணிக்கிட்டேன் இமேஜின் பண்ணிக்கிட்ட உடனே நான் வந்து இப்போ என் பிசினஸ் பார்த்தேன் அப்பவும் வந்து ஃபெயில் ஆச்சு மறுபடியும் நான் வந்து எனக்கு ஒரு கோடி ரூபாய் இருக்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டேன் அப்போ வந்து ஃபெயில் ஆச்சு இப்ப நான் என்ன பண்ணேன் என்கிட்ட பத்து கோடி இருக்க மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் அப்பவும் என் பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகுது ஸோ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா வெறும் மணி மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால வந்து ஒரு பிசினஸ் க்ரோ பண்ண முடியாது நம்ம ஸ்கில்ஸ் தான் நம்மளோட பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ணணும்னு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ உங்களோட பிசினஸ்ல வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மைண்ட் தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஓகே என்கிட்ட வந்து நிறைய கேபிட்டல் இல்லை என்கிட்ட வந்து காசு இல்லை அதனால நான் அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயில் ஆகுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்ககிட்ட அந்த காசு இருந்தா நீங்க என்னென்னா உங்க பிசினஸ்ல பண்ணுவீங்க அது சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு உங்க செல்ஃப் விவாலேஷன் போடுங்க அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் வந்து உங்களுக்கு அந்த பிசினஸ் வருமா வராதுன்னு சொல்லிட்டு சோ நான் இந்த மாதிரி செல்ஃப் விவாலியேஷன்ல போட்டப்போ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஓகே இந்த பிசினஸ் நம்மளுக்கு வந்து செட் ஆகாது அதனால அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் சீயிங் ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் எஸ் எல்லாருமே குள்ள போனா வந்து மோட்டிவேஷன் ஸ்டோரி தான் பார்ப்பாங்க ஆனா நான் தப்பு வேலை பண்ணல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரிஸ் கேட்க ஆரம்பிச்சேன் இதுக்கு முக்கியமான ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு ஒன்று என்னன்னா நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுனால நிறைய பிசினஸ் வந்து நான் மீட் பண்ணுவேன் என்ன பொறுத்த வரைக்கும் கோடியில் புரல்றவங்க தான் பிசினஸ் மேன்ஸ் கிடையாது சின்ன ஒரு கடை ஆரம்பிச்சோம் சக்சஸ்ஃபுல்லா பண்றவங்க தான் உண்மையான பிசினஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு ஐஸ்கிரீம் கடை வச்சிருக்க அவரு ரவி சரிங்களா அவரு பக்கா பிசினஸ் மேன் அவர்தான் ஜெய் ஐஸ்கிரீமோட ஓனர் நான் நிறைய பேசினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னையில அம்மன் கோயில் இடத்துல வந்து பேனா தாத்தான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட போய் பேசினேன் ஆனா பேசினப்போ என்கிட்ட ஒன்று மட்டும் காமனா ஒன்று தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா ரெண்டு பேர் பிசினஸ் ஷேர் பண்ணப்போ அவங்க ஃபெயிலியர்ஸ் வந்து அதிகமா சொன்னாங்க இதை மட்டும் பண்ணிடாது இதை மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது நான் பிசினஸ் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படின்னா முதல்ல ஃபெயிலியர்ஸ் வந்து கான்சென்ட் பண்ணணும் நான் வந்து ஐஸ்கிரீம் ஓனர் சொன்னேன் பாத்தீங்களா அவர் அடிக்கடி சொல்லுவார் நீ மத்தவங்க பண்ற தப்ப நீ பண்ணாம இருந்தாலும் குரோ ஆயிடலாம் ஏன்னா நீ ஒரு மிஸ்டேக் பண்ணி கத்துக்கிறத விட அடுத்த ஒரு மிஸ்டேக்ஸை பார்த்து நீ வந்து கத்துக்கலாம் ஸோ இல்ல உனக்கு டைமும் மிச்சம் காசும் மிச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேன தாத்தா அண்ணாவும் அதை அடிக்கடி சொல்லுவார் அவர் பண்ண ஃபெயிலியர்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாரு சோ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா யார் பண்ண மிஸ்டேக்ஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல இருக்க எல்லா ஃபெயிலியர் சொலிஸுன்னு கேட்டேன் அது மட்டும் இல்லாம என் வயசு பசங்களா என்னென்ன பிஸ்னஸ் ஆரம்பிச்சாங்க எதுனா அது லாஸ் போச்சுன்ற எல்லா விஷயத்தையும் நான் வந்து கேதர் பண்ண ஆரம்பிச்சேன் நான் கேதர் பண்ணிட்டு இருக்கப்பவே நான் ஒரு ஒரு நல்ல ஒரு ஐடியா எனக்குள்ள ஃபார்ம் ஆரம்பிச்சது ஒரு கிளப்ஜியான ஒரு ஐடியா அந்த அந்த ஐடியாவில் நான் வந்து நைன்டி பர் சக்சஸ் ஆகும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் நீங்க இப்போ ஒரு கைத்துமா நடக்கிறேன்றத நினைச்சுக்கோங்க ஒரு வேலை நீங்க விழுந்தீங்க அப்படின்னா எப்படி விழுவீங்க சைடில் விழுவீங்க இல்லைன்னா வந்து லெஃப்ட் சைடில் விழுவீங்க இல்லை பேக்ல விழுவீங்க ஃப்ரெண்ட்ல விழுவீங்க அவ்வளவு தானே ஆனா நீங்க சக்ஸஸ் பண்ண முடிவு பண்ணிங்கன்னா பொறுமையா நடப்பீங்க ஆனால் கை வச்சு கால் வச்சு நாலு காலால் நடப்பீங்க தொங்கிட்டு போவீங்க இல்ல உங்க ஸ்கில்ல நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டு ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு ஓடுவீங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ணுங்க தெரியுமா எஸ் இதுதான் கன்ஃபுஷனுக்குள்ள வந்தது என்ன அப்படின்னா ஃபெயிலியர் ஆறதுக்கு கிட்டத்தட்ட பத்தோ பதினஞ்சோ தான் இருக்கு ஆனா சக்சஸ் ஆகுறதுக்கு கோடி வழி இருக்கு நம்ம பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இல்லை நான் பண்ண பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சக்ஸஸா இருக்க கோடி வழி தேடி போக ஆரம்பிச்சதுதான் ஸோ நான் பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னா நான் அந்த கோடி வழியில தேட ஆரம்பித்தப்போ எனக்கான வழி என்னன்னு தேடுறதுக்கு என் டைம் முடிஞ்சிச்சு ஏன் ஈவன் தோ சில பேர் தேடிக்கிட்டே வாழ்க்கை முடிச்சவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க கான்சென்ட்ரேட் ஆன் ஃபெயிலியர் ஏன்னா மிஞ்சி போனா பத்துல இருந்து பதினஞ்சு ஒரு ஃபார்மேஷன் தான் இருக்கும் நீங்க ஃபெயில் ஆகிறதுக்கு நீங்க அதை கோத்ரூ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதோ சக்ஸஸ் ஆகிற கோடி வழி கூட தான் போயிருக்கீங்க உங்களே அறியாம

அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றப்போ நீங்க அந்த பிஸ்னஸுக்கு பணக்காரனா இருக்கிறது யோசிக்கிறது கிடையாது சொசைட்டிக்கு பணக்காரனாக தான் யோசிக்கிறீங்க இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்கள் நகை கடை வைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்றீங்கன்னா அந்த அளவுக்கு நிறைய காசு இருக்கா அப்படின்னு சொல்லி சொசைட்டியை பாக்குறீங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு மூவ் பண்ண முடியுமா மூவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா உங்க குறிப்பிட்ட கையில் இருக்க காசை வச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணா அந்த பிஸ்னஸுக்கு பணக்காரனா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் நான் ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் நான் வந்து ஒரு கார்மெண்ட்டாக ஆரம்பிச்சேன் கார்மெண்ட் பிசினஸ் ஆரம்பித்தப்போ டென் தௌசண்ட் ருபீஸ் போட்டேன் ஆனால் அது ஒரு இனிஷியல் வந்து கேபிடல் வந்து ரொம்ப பெருசு எந்த அளவுக்குன்னா ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கினாத ஒரு போட் ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் வந்து நல்லா காட்ட முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி நிறைய வந்து காம்பல்சரிஸ் அதுக்குள்ள இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெட் ஸ்டாக்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரீஃபில் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இதை பேர் பண்ணுற அளவுக்கு நான் சம்பாதிக்கலை நான் நார்மலாக ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன் ஸோ அதனால என்னால் வந்து இதில் கான்சென்ட் பண்ண முடியாது அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து என்னை பார்த்து சிரிக்குது நீ பாருப்பா நீ டாப்அப் பண்ணலாம் நான் வியாபாரம் ஆக மாட்டேன் தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அது மாதிரி அது ஓடினாதான் நான் வந்து பணக்காரனா இருப்பேன் ஏன்னா நான் வந்து கடன் வர வாங்கிருக்கேன் ஓகேங்களா ஸோ இதில் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நான் அந்த பிஸ்னஸ்க்கு ஏழையாக இருக்கேன் ஓகேங்களா பிஸ்னஸ் என்ன பார்த்துக்குன்னா அந்த பிஸ்னஸ் எனக்கு வேலை நான் நான்தான் அந்த பிஸ்னஸ்க்கு வேலை செய்கிறேன் ஒரு முதலாளியோட தூவமே முதல் தொழிலாளி தான் ஓகேங்களா அதுதான் பிஸ்னஸ் குரோ பண்ணும் ஆனால் இந்த இடத்துல என் பிஸ்னஸ் தான் முதலாளியாக இருக்குது நான் வந்துட்டு மோசமாக இருக்கேன் ஸோ நான் வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணது என்ன அப்படின்னா நான் வந்து பிசினஸ்க்கு பணக்காரனா இருக்கணும் அப்போ என் கையில இருக்க கொஞ்சம் பணத்தை எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அந்த பிசினஸ் ஃபெயில் ஆனாலும் நான் பாதிக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மைண்ட்ல பிக்ஸ் பண்ணேன் அப்படி பிக்ஸ் பண்ணது தான் எஸ் எப்படி நான் கார்மெண்ட்லேருந்து பர்ஃபியூம்க்கு வந்தேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நான் நெட்ல நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன் எது வந்து அதிகமாக டிமாண்டில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி நான் இன்னொன்று வச்சுக்கிட்டேன் நிறைய டிமாண்ட் இருக்கு பட் சப்ளை கம்மியாக இருக்க ஒரு ஃபீல் தேடிட்டு இருந்தோம் அப்போதான் இந்த பர்ஃபியூம் வந்து மாடிச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா பர்ஃபியூம் பத்தி அதிகமாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் இப்போ எனக்கு ஒரே விஷயம் தெரிஞ்சது என்ன அப்படின்னா இந்தியாவில் தான் ரொம்ப வெலை கம்மியாக பர்ஃபியூஸ் வந்து வித்திட்டு இருக்காங்க அதுக்கு ரா மெட்டல்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ நான் அதை வந்து பிளான் பண்ணேன் பிளான் பண்ணி வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் பணத்துல என்னோட பெர்ஃபியூம் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க ஒரே மாசத்துல நான் இருபதாயிரம் ரூபாய் சம்பாரிச்சேன் பத்து மடங்கு அதிகமான லாபத்தை வந்து சம்பாரிச்சேன் ஜஸ்ட் நான் வெறும் என் பிசினஸ் பணக்காரன இருந்ததுனால ரொம்ப சிம்பிள் நீங்க கடன் வாங்கி ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் தான் நான் இல்லைன்னு சொல்ல அது உங்களால மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னா நீங்க பிஸ்னஸுக்கு ஏழை ஆயிடுவீங்க அப்போ அது உங்களை பார்த்துருக்கோம் நீங்க ரொம்ப ப்ரெஷர் ஆவீங்க ஆனா இந்த பக்கம் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணதுனால ஒரு வேலை நெக்ஸ்ட் மந்த் நான் இது போட்ட பணத்தை எடுக்கலனாலும் இதை ஃபெயிலே ஆனாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணுற தண்டத்துக்கு செலவு பண்ணுற காசு நான் பிசினஸ்ல போட்டேன் ஸோ அதே எனக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு ஸோ மேக் ஷோர் பி ரிச் இன் யோர் பிஸ்னஸ் நாட் டு சொசைட்டி நெக்ஸ்ட் பில்டிங் ஏ பினஸ் மாடல் எஸ் இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நான் இதை பண்ணாதனால கவர்மெண்ட்ல வந்து தோற்று போனேன் ஸோ நான் இந்த மிஸ்டேக்கை நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் ஸோ பாத்தீங்களா ஒரு ஒரு மிஸ்டேக் என்ன எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஸோ டோன்ட்

அது ஒர்க் ஃபார் மணி இல்லைனாலும் வாங்கணும் தோணும் தெரியுமா சோ பிராண்ட் இஸ் நாட் ஃபார் குவாலிட்டி பிராண்ட் இஸ் ஃபார் த மைண்ட் ஸ்பேஸ் இப்போ நீங்க ஒரு ஃபோன் இமேஜின் பண்ணிக்கோங்க ஃபோன் வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே உங்க ஸ்ட்ரைக் ஆகிறது ஆப்பிள் இல்லை சாம்சங் ஸோ என்ன பண்ணாங்க உங்க மைண்ட்ல அவங்க பேர் வரத்துக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக பண்ணாங்க ஒரு ஸ்பேஸ் வந்து உருவாயிடுச்சு ஓகே நான் வந்துட்டு வாங்கினா ஆப்பிள் தான் வாங்குவோம் இல்ல சாம்சங் தான் வாங்குவோம் பிராண்ட் இஸ் நாட் ஃபார் குவாலிட்டி பிராண்ட் இஸ் ஃபார் கிரியேட்டிங் உங்களோட ஸ்பேஸா அது குடிக்கணும் ஓகேங்களா அதுக்காக பிராண்டு வந்துச்சு ஸோ அது மாதிரி நானும் என்னோட பெர்ஃபியூக்கும் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரேவன் அப்படின்னு பேர் வச்சேன் பிராண்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு ப்ராடக்ட் மட்டும் இருந்தால் பார்த்தாது அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கஸ்டமர் சர்வீஸ் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணி அப்புறம் நாங்கள் ஒரு பிராண்ட் ஆரம்பிக்க போகிறேன் நீங்கள் எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் பண்ணுவீங்களா நான் உங்களுக்கு ஹையர் பண்ணுறேன் அப்படின்னு இல்லாமல் நான் என்னோட பிஸ்னஸில் நானே முதலாளி நானே தொழிலான ஆரம்பித்தேன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் முதலாளிக்கான அர்த்தம் என்னன்னா நீ தான் முதல் தொழிலாளி அப்படின்னு அர்த்தம் ஸோ நானே ஒரு கஸ்டமர் கேர் சர்வீஸை நான் இமேஜின் பண்ணிக்கிட்டேன் ஸோ நான் என்ன முடிவு பண்ணேன் அப்படின்னா ஒருத்தன் பெர்ஃபியூம் என்கிட்ட வாங்கணும் அவ இன்ஸ்டாகிராமில் வாங்கணும் அவன் அமேசான் ஃப்ளிப்கார்ட்னு போனாலும் அவன் என்கிட்ட வாங்கணும் முடிவு பண்ணேன் ஸோ அதுக்கு நான் சூஸ் பண்ண ஒரு முக்கியமான டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் எல்லாரும் தங்குகிற ஒரு விஷயம் என்ன இன்ஸ்டாகிராமில் ஒரு விஷயம் தயங்கிற விஷயம் என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் இல்லை நம்ம கால் பண்ண எடுக்க மாட்டோம் பணம் ரிசீவ் ஆகிட்டு மேம்மாட்டிருவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட நைன் டு லெவன் ஒர்க் பண்ண அதாவது காலையில் ஒன்பது மணிக்கு நான் வந்து போகும் பிசினஸ் ஆரம்பிச்சு அப்படின்னா பதினொன்று மணி வரைக்கும் கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்தேன் சோ என்னோட பிசினஸ் ஒரு நல்ல நிலமைக்கு போறதுக்கும் ஒரு கஸ்டமரோட ட்ரஸ்ட் வாங்குறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ட்ரஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மணி நாட் மணி இஸ் ஈக்குவல் டு மணி ஓகேங்களா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லார மாதிரியும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா யூடியூப்ல சரி எந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தேன் ஸோ நான் பார்த்தப்போ என்ன தோணுச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே ஹிந்தி காரங்க தான் அதுக்குள்ளே இருக்காங்க ஒரு பர்ஃபியூம் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு ஹிந்திக்காரங்க இருக்காங்க ஸோ நம்ம மக்களுக்கு என்ன ஒரு தயக்கம் வருது அப்படின்னா அவங்ககிட்ட வாங்குறது அப்பாற்பட்ட பிரச்சனை அவங்ககிட்ட கம்யூனிகேட்டே பண்ண முடியல ரெண்டாவது வருமான சந்தேகம் வந்து அவங்க அதிகமாகவே இருந்துச்சு ஸோ நம்ம இதை வந்து பிரிட்ஜ் பேக் பண்ணணும் நமக்கு ஒரு பிரிட்ஜ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லிட்ரலாக தமிழ்லேயே வந்து நான் அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தேன் அதாவது நான் ரெண்டு விஷயத்தை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அந்த என்னோட பர்டிகுல அட்வடைஸ்மென்ட்ல ஒன்னு நான் தமிழ்நாட்டுல இருந்தா தான் விற்கிறேன் ரெண்டாவது எனக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விற்க ஆரம்பிச்சேன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க இந்த ஒரு காரணத்தாலே எமோஷனலாவே நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கிடைச்சாங்க ப்ரோ தமிழ்நாட்டில் போதைக்கு நீங்க தான் ப்ரோ பண்றீங்க நீங்க தான் ப்ரோ பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஏன் இந்த வார்த்தை வந்து அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பண்ண மிஸ்டேக் என்ன தெரியுமா கார்மெண்ட்ல அதிகமா டிமாண்ட் அதிகமான சப்ளை இருக்கிறதுல போனேன் பட் பர்ஃபியூம்ல வெறும் லாங்குவேஜ் பேரியரால டிமாண்ட் அதிகமா இருக்கு சப்ளை கம்மியா இருக்குன்ற ஒரு பேரிய உடச்சிட்டு நான் உள்ள போனேன் ஸோ ஐ கிரியேட் எமோஷனல் கனெக்ட் டு தம் அதுக்கப்புறம் என்னோட சேல் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆச்சு நிறைய பேர் ரீச் ஆச்சு சரிங்களா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் நான் காசு கொடுத்து நிறைய ப்ரொமோட் பண்ணேன் அட்வர்ட்மெண்ட் ப்ரொமோட் பண்ணேன் அதே மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு நிறைய விட்டன்ஸ் கொடுத்துச்சு நான் ஒரு நூறு போட்டேன் ஒரு ஒரு அட்வடைஸ்மெண்ட்ல இருந்து எனக்கு ஆயிரம் ரூபாய் திரும்பி கிடச்சது டென் நெக்ஸ்ட் கிடைச்சது ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அட்வடைஸ்மென்ட் காசு கொடுக்க யோசிக்காதீங்க அது மட்டும் ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிக்கோங்க அட்வர்டைஸ்மெண்ட் நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் பில்லர் ஆஃப் யோர் பிஸ்னஸ் பிசினஸ் மாடலில் நான் முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணேன் அது பண்ணதுக்கப்புறம் தான் சீரியஸ்லி நான் கிட்டத்தட்ட டென் எக்ஸுன்றதை நான் ஈஸியாக வந்து ரீச் பண்ணேன் என்ன பண்ண அப்படின்னா செல்லர் கிட்ட டேரக்டாக போய் பேசினேன் எஸ் எத்தனை பேருக்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் வந்து குரோ ஆகணும் அப்படின்னா உங்க மேனுஃபேக்சரர்கிட்டயோ இல்லை உங்க செல்லர்கிட்டையோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கனு தெரியும் இதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டேங்க என்னால ஃபெயில் ஆகிறீங்க நீங்க காசு கொடுத்தா ப்ராடக்ட் கொடுக்குறது நிறைய பேர் இருக்கு ஆனால் குவாலிட்டியாக ப்ராடக்ட் கொடுக்கறது சில பேர் தான் ஸோ அவங்ககிட்ட நீங்க வந்து நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில் பண்ணணும் நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அத்தரோ இல்லைன்னா பர்ஃபியூமோ பத்தி நீங்கள் எதுவுமே தெரியாது ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா எனக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு யூடியூப்ல நிறைய வீடியோஸ் வந்து லேர்ன் பண்ற அளவுக்கு இல்லை ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நெட்ல நல்லா சர்ச் பண்ணி நம்மளோட தமிழ்நாட்டில் யார் நல்ல செல்லர் பர்ஃபியூம்ல குவாலிட்டியான பர்ஃபியூம் விற்கிறா அவங்களுக்கு கிராமத்தில் வாங்கணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி நான் ஒரு கடையை கண்டுபிடிச்சேன் அந்த கடைக்கு போயிட்டு நான் அப்ரோச் பண்ணி நான் மாதிரி பேசினப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா தம்பி பெர்ஃபியூம் வந்து நாங்கள் தனியாக சேல் பண்ண மாட்டோம் ஹோல்சேலாக வந்துட்டு சேல் பண்ணணுன்னா நான் எவ்வளோக்கு நான் வாங்கணும் அப்படின்னு கேட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு வாங்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நான் அவங்க சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா இந்த தப்பு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பண்ணோம் பண்ணுவோம் பத்தாயிரம் ரூபாய் நம்ம எதுவுமே லேர்ன் பண்ணாமல் ஒரு இடத்துல போட்டு நஷ்டமாயிட்டோம் ஸோ நான் ரொம்ப ஃபியராக இருந்துச்சு நான் என்ன பண்ண அப்படின்னா ஆனால் நான் சாம்பிள்ஸ் வாங்கிக்கிறேன்ண்ணா அப்படின்னு சொன்னேன் சரி பண்ணி சாம்பிள் வாங்கினு சொல்லிட்டு வெறும் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் ஒரு சாம்பிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை கிரியேட் பண்ணேன் சூப்பராக நான் ஒரு பில் போர்ட் மாதிரி ஒரு ஐடியா வச்சு நான் பண்ணி முடிச்சேன் ஓகேங்களா நல்லா பாத்துக்கோங்க நான் இன்னும் சேல் ஆரம்பிக்கல நான் சேல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் ஒரு பிசினஸ் மாடல் கிரியேட் பண்ணுறேன் கிளைண்ட் கிட்ட பேசுறேன் அதுக்கு அப்புறம் வந்து என்னோட ஒதுக்குறேன் எனக்குன்னு ஒரு மாடல் நான் செட் பண்றேன் இது நான் ஃபர்ஸ்ட் பண்ணல சி ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு எவ்வளவு லேர்ன் பண்ணி தருன்றது பாத்துக்கோங்க அட்வைஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் காசு கொடுத்து லான்ச் பண்ணி லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட என் சேல் வந்துட்டு எங்கேயோ போயிடுச்சு இன்ஸ்டாகிராமே மெசேஜ் பண்றாங்க ப்ரோ நீங்க தமிழா உங்ககிட்ட நான் பர்ஃபியூம் வாங்கலாமா அந்த பெர்ஃபியூம் எல்லாம் நான் எதுக்கு ஹைதராபாத்ல நார்த்த்ல எல்லாம் பாத்துட்டு உங்ககிட்ட இருக்கு எஸ் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்படியே புஷ் பண்ண ஆரம்பிச்சேன் புஷ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நிறைய சேலஞ்சஸ் வந்துச்சு எஸ் நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வந்து ரெடியாக இருங்க பிஸ்னஸ் மாடல் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் இருக்க ஒரே காமன் திங்க் என்ன அப்படின்னா சேலஞ்சஸ் தான் ஸோ என்ன அப்படின்னா நான் வந்து ரூபாய்க்கு சாம்பிள் வாங்கியிருந்தேன் தெரியுமா அது வந்து எனக்கு ஆக்சுவலி வந்து பத்தல ஸோ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு அவங்க கேட்குற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பொருள் வாங்க ஆரம்பித்தேன் ஸோ இருந்து என்னோட பட்ஜெட் ரூபாய்க்கு போச்சு அதுக்கப்புறம் ரூபாய்க்கு போச்சு ஸோ எனக்கு என்னன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கோம் பட் எனக்கு டெக்ஸ்டாக் வந்து அதிகமாக இருந்துச்சு டெட் ஸ்டாக் என்ன அப்படின்னா உங்களுக்கு சேல் ஆகாத ஒரு ப்ராடக்ட் ஒரு மந்த் தேடி முடியும் போது உங்ககிட்ட ஒரு விஷயம் சேல் ஆகலை அப்படின்னா டெட் ஸ்டாக்னு சொல்லுவாங்க ஸோ நான் கஸ்டமர் டிமாண்ட் ஃபாலோ பண்ணுறதுனால சில பேர் கேட்குற ப்ராடக்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணலாம் சில பேர் கேட்குற ப்ராடக்ட் வந்து அவங்க மட்டும் யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கும் ஸோ அது வந்து நிறைய வந்து ஒரு செல்ஃப் லைஃப் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஓகே இது வந்து வேலைக்கு ஆகாதரா அப்படின்னு சொல்லிட்டு பெர்ஃபியூம் கிட்டே போனேன் என்ன கிட்டே போனேன் என்னோட செல்லர் அண்ணா கிட்ட போயிட்டு நான் என்ன கேட்டேன் அப்படின்னா எவ்வளவு எவ்வளோ தான் இருக்கு நான் என்ன டிமண்ட்கிட்டாம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க கேட்டால் அவர் சொன்னார் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைட்டிஸ் ஆஃப் பெர்ஃபியூ நான் வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஸோ நான் இதெல்லாம் வாங்கி நான் ஒரு பிசினு ஆரம்பிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்னு கேட்டேன் அவர் சொன்னார் ஒரு லட்ச ரூபாய் நான் ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்பவே மைண்டு கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு நான் நான் இந்த அளவுக்கு பட்ஜெட் போடறாரு தான் எனக்கு வந்திருக்கவே மாட்டேன் ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவரை நான் முடிஞ்சளவுக்கு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணேன் நான் வச்சுக்கோங்க நீங்கள் ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவரை டேட்டா அப்ரோச் பண்ணக்கூடாது நீங்கள் ஒரு எமோஷனலாக கனெக்ட் பண்ணணும் நான் எந்த அளவுக்கு எமோஷ்னல் கனெக்ட் பண்ணணுன்றது பாருங்க நான் லிட்டரலாக அந்த கடையிலே வந்து ஒர்க் பண்ணேன் ஈவன் தோ நான் ஐட்டில் ஒர்க் பண்ணாலும் ஈகோலாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நான் அந்த கடையிலே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் ஸோ ஒர்க் பண்ணுறப்போ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரொஃபியூம்ஸ் தெரிஞ்சிக்கிட்டேன் ப்ரொஃபியூம் யூஸ் பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நானே அவங்க சாம்பிள்ஸ் வந்து தடைய விட்டேன் ஸோ லிட்டரெலாம் சம்பளமே வாங்காமல் ஒரு வாரம் அந்த கடையிலேயே இருந்து வேலை செஞ்சேன் சாட்டிஸ் ஆனால் அங்கே தான் இருப்பேன் ஸோ அப்போ என்னாச்சு எனக்கும் செல்லர் அண்ணாக்கும் நல்ல பாண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீ ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா நீ மக்கள் டிமாண்ட்ற மாதிரி என்ன வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அவர் அவர் கொடுத்தது வந்து செம்ம ஐடியா ஏன்னா இப்ப நான் ஒரு குரல் வாங்கி விற்கிறேன் அப்படின்னா நிறைய ரிஸ்க் இருக்கு என்ன அப்படின்னா செல்ஃப் லைஃப் வரும் ஓடலாம் ஓடாமல் போலாம் இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தியான லோன் வாங்கணும் சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இவர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரோட ப்ராடக்ட் இருக்கு சோ நான் என்கிட்ட வந்து கஸ்டமர்ஸ் இருக்காங்க நான் என்ன அப்படின்னா இன்ஸ்டாகிராம் மூலியமாக அவங்க வந்து லிங்க் பண்ணேன் ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ விஷயம் கிடச்சி தெரியுமா இப்போ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் டோட்டலாக ஜீரோ ஆச்சு என்னோட ப்ராஃபிட் வந்து லிட்டரலி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆச்சு நான் அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு நிறுத்திட்டேன் ஏன்னா நான் கஸ்டமர் கிட்டேருந்து வந்துட்டு காசு வாங்க போகிறேன் ஓகேங்களா அதை இப்போ கொடுத்து அந்த பொருளை நான் திருப்பி கொடுக்க போறேன் லிட்டர் நான் ட்ராப் ஷிப்பிங் பண்ணேன் ஓகேங்களா ஃபிசிக்கலாக ஒரு ட்ராப் ஷிப்பிங் பண்ணேன் ஓகேங்களா எவ்வளோ அட்வான்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஐநூறு பெர்ஃபியூமும் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போட்டேன் இந்த பர்ஃபியூம்லாம் இருக்குது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து என்னோட லேபிள் என்னோட ப்ராண்டும் கிரியேட் பண்ணி போட்டேன் ஏன்னா ஒயிட் லேபிங் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்டாக இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி உங்க லேபல் பண்ணி வைக்கலாம் இதுதான் வந்து எல்லா மேனுஃபேக்சர்ஸும் வந்து பண்ணுறது காமனா நீங்கள் எவ்வளோ பெரிய மேக்ச்சர் இருந்தாலும் இதை பண்ணுவாங்க ஸோ நான் இதுதான் வந்து பண்ணேன் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸ் கொடுத்துச்சு எந்த அளவுக்குன்னு நான் வந்து கஸ்டமர் கிட்ட என்ன இந்த ப்ராடக்ட்டில் இருக்குன்னு சொல்கிறேன் அவங்க இந்த ப்ராடக்ட் எனக்கு இத்தனை எம்எல் வேணும்னு சொல்கிறாங்க காசு கொடுக்குறாங்க நான் அந்த காசு எடுத்துகிட்டு போயிட்டு பெர்ஃபியூம் எடுத்து கொடுக்குறேன் அவரு எனக்கு பெர்ஃபியூம் பண்ணி கொடுத்துட்றாரு நான் அப்படியே சேல் பண்ணிடுறேன் ஓகேங்களா இது வந்து எந்த அளவுக்கு எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நான் கிட்டத்தட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு நிறுத்திட்டேன் எனக்கு இதுக்கு மேலே ஒரு ரூபா வந்தால் நூறு பர்சன்ட் ப்ராஃபிட் தான் நான் லிட்ரலாக இந்த பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ட்ராப் ஷிப்பிங் பண்ணுறதுக்கு செல்லரோட ரிலேஷன்ஷிப் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது ஸோ உங்கள் பிஸ்னஸ் மாடலில் உங்கள் செல்லருக்கு உங்களுக்கு கரெக்டான ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆக போகிறது உறுதி ஓகேங்களா நீங்கள் லாங் டர்மோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ தயவு செஞ்சு பில்ட ரிலேஷன்ஷிப் வித் யோர் செல் நெக்ஸ்ட் எக்ஸிக்யூட் அண்ட் ரிசல்ட் ஓகேங்களா ஓகே இப்போ எனக்கு வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து எனக்கு கிடச்சிருச்சு ஸோ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ எதுலயும் ஃபெயில் ஆனால் எதுலயும் சக்ஸஸ் வந்துச்சு ஃபெயிலர் ஆன என்ன அப்படின்னா நான் போட்டோ உடனே லாபம் வந்துருச்சுன்னு எனக்கு வந்து ஒரு பர்ஃபியூம் லான்ச் பண்ணுறேன் ஒரு அத்தரை வந்து லான்ச் பண்ணுறேன் போட்டோ உடனே நம்மளுக்கு காசு வந்துரும் மக்கள் வாங்குவாங்கன்னு நினைச்சேன் நான் பண்ண பெரிய மிஸ்டேக்கே அங்கே தான் பொறுமையாக இல்லை சி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா பி ஹம்பிள் அண்ட் பி ஸ்டேபிள் அண்ட் பிலீவ் அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுங்க அதே மாதிரி அந்த பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகணும்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஃபெயிலியர் ஆகும்னு சொல்லிட்டு டெட்லை ஃபிக்ஸ் பண்ணுங்க அதுக்குள்ள ஃபெயிலியாகும் அப்படியே நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டேன் பட் யார் மக்கள் பெருசாக வாங்கல ஒரு மாசத்துக்கு நான் ஐநூறு ரூபா சம்பாரிச்சேன் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பாத்தீங்களா பிசினஸ் பணக்காரனாக இருக்கணும் அதே மைண்டில் வந்துச்சு இப்போ எனக்கு ரூபாய் வந்திருக்கு ஆனால் இதை காசே போடல நான் எதுக்கு ஃபீல் பண்ணும் இப்போ நான் பிசினஸ் பார்த்து என்னடா நீ பணமே மேக் பண்ண மாட்டேன் எனக்கு பணம் மேக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் வந்து லிட்டரலா ஒரு மாஸ்டர் மாதிரி ஃபீல் பண்ணேன் என்னடா நீ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ பிசினஸ் இப்ப நான் 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 ஃபர்ஸ்ட் பார்த்த பிஸ்னஸ் என்ன பார்த்து செகண்ட் பண்ண பிசினஸ் நான் பார்த்துருச்சேன் ஸோ இப்போதான் உண்மையிலேயே ஒரு மேனேஜரா ஒரு 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 முதலாளியா ஒரு மாஸ்டரா உணர்ந்தேன் எனக்கு ரொம்பவே வந்து புடிச்சிருந்தது என்ன பண்ண பேஷண்டா அடுத்த மாசம் நான் வந்து வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்த மாசம் வெயிட் பண்ணேன் ஜனவரி வந்துச்சு நான் அக்டோபர்ல ஆரம்பிச்சு ஜனவரி வந்துச்சு மை பிஸ்னஸ் இஸ் ஸ்கை ராக்கெட் ஓகேங்களா நான் மந்த்லி டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி தௌசண்ட் எடுக்க ஆரம்பிச்சேன் பிஸ்னஸ் பீக்ல இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னோட கடலாம் கொஞ்சம் அடைச்சி முடிச்சேன் அதுக்கப்புறம் மந்த்லி எடுத்து நான் ஃபீலே நான் ஆசைப்படுறது சாப்பிட்டேன் என் வாழ்க்கையில பொறுப்பு வந்துச்சு பணத்தோட அருமை தெரிஞ்சு அந்த அந்த மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது நம்ம கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த சாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் பையனுக்கு யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு பிசினஸ்னா என்னன்னே தெரியாது நீங்களே ஒரு பிசினஸ் மேன் உருவாக்கி நீங்களே ஒரு பணத்தை மேக் பண்றீங்க சரி லிட்ரலா நான் ஒரு பிசினஸ் மேன் மாதிரி உணர்ந்தேன் சீரியஸா நான் அதை எக்ஸிகூட் பண்ணி ரிசல்ட் ரிசல்ட்டை பார்த்தப்போ ஐ ஐ வெரி சாட்டிஸ்ஃபைட் ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இத்தனை விஷயங்கள் பண்ணி தான் உங்களோட பணம் மேக் பண்ண முடியும் கம்மிங் டு த கன்களுஷன் பிஸ்னஸ் ஈஸியாக இருந்தது அப்படின்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க ஆனால் பிஸ்னஸோட மிகப்பெரிய சீக்கிரெட் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் இஸ் ஈஸி பட் நாட் சிம்பிள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க ரொம்ப ஈஸியாக கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இத்தனை ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போகிறீங்க நீங்கள் ஆன்லைனாக இருக்கலாம் ஆஃப்லைனாக இருக்கலாம் ஓகேங்களா என்னோட வாழ்க்கையோ ஒரு பாடம் எடுத்துக்கோங்க நீங்கள் நான் பண்ண மிஸ்டேக்ஸை பண்ணாதீங்க நான் என்னென்ன பண்ணணும் அதை பண்ணுங்க அதில் ரெக்டிஃபை பண்ணுங்கள் உங்களுக்கான பிஸ்னஸ் மாடல் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகுறது உறுதி அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனுக்கு எப்போ உள்ளே வரணும் எப்போ வெளில போகணும்னு தெரியணும் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ஃபெயில் ஆகுதுன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு அனலைஸ் வச்சிக்கணும் இதுக்கு மேலே நான் போக மாட்டேன் சொல்லிட்டு ஸோ நீங்கள் குட் பண்ணணும் இல்லைன்னா பிசினஸ் மாடலை மாற்றணும் மாதிரி சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி சக்ஸஸ் ஆச்சுன்றது நீங்கள் வந்து வேலிடேட் பண்ணுவோம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா அவங்க சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா அது அனலைஸ் பண்ண மாட்டாங்க சக்ஸஸ் அனலைஸ் பண்ணுங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மாடலையோ ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணப்போ அந்த சக்ஸஸ்ஃபுல் மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஓகே நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ எனக்கு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு பாயிண்டா இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்க பிஸ்னஸ் குரூப்ஸ் இருந்து அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க என்னால் உங்களுக்கு கோடி ரூபாய் சம்பாதித்தன முடியலைனாலும் என்னோட அட்வைஸ் உங்களுக்கு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் மீட்டு நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்